அடுத்த நம்ம ஷோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பொதுவா வந்து இந்த ராஜன் வடச்சென்னி அப்படின்னோடனே எப்படா வடச்சென்னைக்கு வரும், ராஜனோட அந்த எழுச்சி எப்படா காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த ராஜன் அதாவது நம்ம அமீர் சார் நடிச்சு நம்ம ஆதம் பாபா இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் வந்து உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ உயிர் தமிழுக்கு படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்குமே அரசியல் அதுதான் மெயின் கருவாவே இருக்கு. ஸோ பொதுவா அரசியல் சாட்டையர்கள் படம் எல்லாமே நம்ம இங்க நிறைய பார்த்துருக்கோமா, எக்ஸாம்பிள் சுந்தர்சியோட முத்தன கத்திரிக்கா பார்த்துருக்கோம். ஸோ அந்த படம் எந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசியிருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு படம் தான். என்னன்னா வந்து பொதுவாக அரசியலை சொல்லும் போது நம்ம சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா அதை சிரிச்சுக்கிட்டே விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி நிஜ அரசியலும் இங்க சொல்லிட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் வந்து இங்க இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இந்த உயிர் தமிழுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷம் எடுத்த படம்னா சொல்லலாம். திரு ஆடு ஜீவித்த மாதிரி இந்த படத்துலயும் நிறைய வேரியேஷன்ஸ் தெரியுது. ஏன்னா அமீர் சார் கொஞ்ச நேரம் போயிட்டு இந்த வட சென்னையில இருந்தாரு அந்த மாதிரி கெட்டப்ல வர்றாரு, கொஞ்ச நேரம் போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு அந்த மாதிரியான கெட்டப்ல வர்றாரு. ஸோ அங்கங்க பேட்ச் ஒர்க் பண்ணி எடுத்ததுனால இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு திருத்தரோ 4 வருஷம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய படமா இருந்திருக்க வேண்டிய படம், பட் சென்சார் சர்டிஃபிகேட்னால அங்கங்க கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ படத்துல காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக அரசியல் புரிஞ்சவங்களுக்கு அரசியல் சாப்டேர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல சிரிக்கும் கூடியமான படமா இருக்கும். ஏன்னா எனக்கு பெருசா அரசியல் புரிதல் இல்லாததுனால எனக்கு அங்கங்க சிரிப்பு வரல, யார கலாய்க்கிறாங்க யார இது பண்றாங்க அப்படிங்கறது வந்து பெருசா தெரியல. பட் என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அந்த காமெடி சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு புரியாததுனால நான் அதுக்கு சிரிக்கலாம்னு நினைக்கிறேன், பட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்களும் சிரிப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜெயலலிதாவோட இறங்கல்ல போயிட்டு பன்னீர்செல்வம் அவங்க வந்து சத்தியம் பண்ணது தியானம் பண்ணது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படத்துல வந்து அங்கே காமெடியா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த சீன்ல நம்மளுக்கு புரியுதுனால பயங்கரமா அது வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அமீர் சாரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட நம்ம பழைய காலத்து இந்த காமெடி படங்கள்லாம் அவர் ஜெய்ய பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி இருக்காரு. அப்படியே தோல் ஆட்டிக்கிட்டு அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதை தாண்டி இந்த படத்துல வர நிறைய கேரக்டர்ஸ் நிறைய விஷயங்களை பத்தி பேசிருக்கு. ஒவ்வொன்றும் வந்து கூட இருந்த நிறைய அரசியல்வாதிகளை பத்தி பேசி இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு அரசியல் சாட்டையில கிழிக்கும் படமா இருக்கும் அப்படின்றத வந்து படக்குழுவினர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது பெருசா இன்ட்ராக்ட் ஆகலையோ, பெருசா எனக்கு அது கனெக்ட் ஆகலையோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் அது பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. எங்கேயோ கேட்ட மியூசிக் மாதிரி இருந்தாலுமே அது படத்தோட ஒத்து போறதுனால பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், பிரஸ் மீட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சொன்னது பாத்தீங்கன்னா வந்து உயிர் தமிழுக்கு வந்து டைட்டில் வந்து பயங்கரமா அந்த படத்தோட ஒத்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழுக்கு அப்படின்ன உடனே படம் ஃபுல்லா ஒரு பயங்கரமான தமிழை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா ஹீரோயின் பேரு தமிழ், அதனாலதான் ஹீரோ வந்து உயிரை கொடுத்து அவங்களை காதலிக்கிறதுனால உயிர் தமிழுக்கு, இவ்வளவுதான் டைட்டிலோட கொலாபரேஷன். ஸோ நீங்க இந்த டைட்டில் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு போய் ஏமாந்தீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுக்குதான், உயிர் தமிழுக்குன்னு ஒண்ணு தமிழை பத்தி ஏதாவது ஒண்ணு பயங்கரமா பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். பட் அது எதுவுமே இல்லாததுனால கண்ணெல்லாம் கொஞ்சம் கலக்குது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ் ப்ரொஃபஸர் வந்து அந்த படத்துல வந்து அங்கங்க வந்துட்டு இருப்பாரு, அவரு பயங்கரமா அவரோட காமெடி எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னடா அமீர் சார் உயிர் கொடுத்து தமிழ்லயே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்க வந்து ஹீரோயின் மேடம், அதாவது தமிழ் மேடம் இருப்பாங்க, இங்க ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தமிழை பத்தி சொல்லணும், ஸோ தமிழ் ஹீரோயினுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி தமிழை பத்தி சொல்லணும். அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அமீர் சார் வாயிலிருந்து அதை கேட்கும்போது அது இன்னும் பயங்கரமா கூடுதல் இன்பத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் படத்துல வந்து அமீர் சார் டான்ஸ் ஆடி இருக்காரு, அதுதான் பயங்கரமாக ஒரு ஜாலியா இருந்துச்சு. ராஜா சார் வட சென்னையில எந்த அளவுக்கு நீங்க நடந்து வாக்கிங் ஸ்டெப் எல்லாம் போட்டீங்க அதே அளவுக்கு இந்த படத்திலையும் வந்து போட்டிருக்காரு என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்க சாந்தினி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மனசை கொள்ளடிச்சாங்க, செகண்ட் ஹாஃப்ல
எதை சொல்றது எதையுமே கொள்ளடிக்காம போயிட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவங்களுக்கு வச்சிருக்கிறது எல்லாமே பேக் ஃப்ரேம் தான். ஏன்னு தெரியல, ஒரு டைலாக் பயங்கரமா பேசலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய டைலாக் வந்து அவங்க இந்த 4 வருஷத்துல உட்காந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல லிப்சிங்கே இல்லை, பயங்கரமா வந்து டைலாக் டெலிவரிலாம் கொஞ்சம் அப்படி ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படம் அரசியல் சாட்டையர பேசியிருக்கா, அரசியல்வாதிகளுக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் சீமான் சார் படம் பார்த்துட்டு இந்த இடத்துல பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுனா, இந்த இடத்துல பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுன்னா சொன்னதான் அமீர் சாரே சொல்லியிருக்காரு. பட் எந்த இடத்துல கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சாரோட ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கு. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகனால்தான் அமீர் சார் வந்து இந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தாலுமே கூட இன்னும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இந்த படம் வந்து பெருசாக சொல்லலையோ அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு கேள்வியாவே இருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் வந்து நல்லா எடுத்திருக்க வேண்டிய படம், பட் ஒன் டைம் வாட்சபிள் தான், பயங்கரமா தான் இருக்கு. ஆஹா ஓஹோ இல்லைன்னாலும் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான படமா இருக்கு. ஸோ நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான அடுத்த படத்தோட ரிவியூ எல்லாம் உங்களுக்கு சந்திக்கிறேன்.